வேந்த டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு. பல இடங்களில் வந்து ஹீரோவோட நம்மளுக்கு வந்து வில்லன் மேலே ஒரு ஆசை இருக்குங்க. அது வந்து வெறுப்பு தான் இருக்கும், இருந்தாலும் வில்லன் மேலே ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து செத்த நம்மளுக்கு பிடிக்காது, அவருக்கு அடிபட்டால் நம்மளுக்கு பிடிக்காது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன கோவம் இருக்கும். அந்த மாதிரி வில்லன்களை பல பேர் வந்து விரும்புவாங்க. ஏன் நானே எனக்கே நான் பல வில்லன்களும் பிடிக்கும். அந்த மாதிரி வில்லன் வழிகளில் பார்க்கும்போது சில கேரக்டர், சில கதாபாத்திரங்கள், சில கேரக்டர் பண்ணும்போது அவங்க வந்து நம்ம மனசில் பயங்கர ஆழமாக பதிஞ்சிருவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முத்திரை பதிச்ச மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட சில கதாபாத்திரங்களை பார்க்கும்போது சில படங்களில் யார் இவர் புதுசாக இருக்காரு, பட் ஆனால் பயங்கர நேச்சுரலாக ப்ளே பண்ணியிருக்காருன்ற மாதிரி சில ஆக்டர்ஸை வந்து நம்ம மனசில் அப்படியே ஆழமாக இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு ஆக்டர்கிட்ட நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் பேக்ரவுண்ட் இருந்து, ஸ்டண்ட் மாஸ்டராக பல படங்களில் பிக் ஷார்ட்ஸுக்கு கன்சிக்யூட்டிவாக ஃபிலிம்ஸை வந்து அப்படியே ராவான படம், கமர்ஷியலான படம், மிக்ஸ் படம், எக்ஸ்பெரிமெண்டல் படம்னு கொடுத்துக்கிட்டே இருந்த ஸ்டண்ட் சிவா அவர்கள் ஒரு ஆக்டரான பரிமாணத்தில் இப்போ முழுசாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் ஹீஸ் மேக்கிங் வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ். ஸோ அவர்கிட்ட ஒரு டீட்டெயில்டாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு. நீங்கள் எங்ககிட்ட வந்து பேசுகிறது அண்ட் உங்களோட படம் ஈஸ்வரன் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம். ஒரு மண் வாசனையோட ரொம்ப நாள் கழித்து ஐ திங்க் கொஞ்சம் அந்த வில்லேஜ் சைடில் அழகாக குடும்பம், ஒரு வில்லன், அந்த மாதிரி வர்ற ஒரு அழகான ஒரு சப்ஜெக்டில் நடிச்சிருக்கீங்க. அண்ட் நாட் டு ஃபர்கெட் சிம்பு சாரோட கம் பேக். ஐ திங்க் த ஓல்ட் சிம்பு வர போகிறாரு. ஸோ ஹவு டு யூ ஃபீல் சார், எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈஸ்வரன் படத்தில் வில்லனாக நடித்ததுக்கு. ரைட் ரைட் சார். என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி சொல்லணும்னா சுசீந்தர் சாருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு மெயினாக ஒரு வில்லனை, மெயின் வில்லனை போட்டதுக்கு வந்து அவர் லைஃப்பில் எடுத்த ரிஸ்க் மாதிரி தான். அப்போது ஐ வாண்ட் டு கிவ் பெஸ்ட். நான் என்னுடைய எவ்வளோத்துக்கு எவ்வளவு நான் என்னுடைய பெஸ்ட்டாக நடிக்க முடியுமோ அது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். அது இன்றைக்கி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஆஃப்டர் ட்ரைலர் ரிலீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிம்பு சார் கூட ஆக்ட் பண்ணது. என்ன சந்தோஷம்னா மெயின் எல்லோரும் நான் அவர் கூட நடித்து சந்தோஷமாக இருக்குன்னு வாங்க. எனக்கு என்ன தனிப்பட்ட சந்தோஷம் என்னென்னா தொட்டி ஜெயா படத்துக்கு நான் ஃபைட் மாஸ்டர். யா, அப்போது ஒரு ஃபைட் மாஸ்டராக இருந்து அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது, இப்போ அவர் கூட ஆக்ட் பண்ணுறேன். ஆக்ட் பண்ணும்போது அவர் கூட டயலாக், அவர் ஆக்சுவலாக சிம்பு சார் வந்து இந்த மல்டி டேலண்ட். ஓகே, இன்னும் இட்ஸ் வெரி 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 டேலண்ட், யூனிக், எவ்ரி திங். யா, யூனிக். பட் ஃபஸ்ட் டைம் அவர் டயலாக் பேசும்போது நான் எதிர்க்கு பார்க்குறேன். படங்கள் பார்த்தது வேறு, அவர் எதிர்க்கு நான் பார்க்குறேன். நானும் ஆக்ட் பண்ணுறேன், அவரும் ஆக்ட் பண்ணுறேன். நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க, மீட் பண்ணுறேன். அவர் டயலாக் பேசும்போது என் டயலாக்கை மறந்து நான் ரசித்தேன். அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கட் கட், இன்னும் மாஸ்டர் நீங்கள் ஏன் டயலாக் பேசலையா? ஆ சரி சரி சார் சொல்லிட்டு அப்புறம் நான் என்னுடைய எமோஷனல் டயலாக் பேசினேன். கிரேட். ஒரு ஃபைட் மாஸ்டருக்கும் ஒரு ஹீரோக்கும் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. எப்படி சார், ஒரு டைம் மிஷினில் திரும்ப போன மாதிரி இருந்ததா? திரும்ப அதே மாதிரி சிம்பு சார் வந்துட்டாரு, நீங்கள் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக இருக்கீங்க, முன்னாடி வந்து ஒரு கோரியோகிராஃபராக இருந்தீங்க, அந்த மாதிரி ஏதோ டைம் மிஷினில் போன மாதிரி இல்லை உங்களுக்கு? எனக்கு ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், மெயின். கரெக்ட். ஃபஸ்ட்டு அப்போது அது ஒரு ஒரு கிஃப்ட் தான். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சான்ஸ். மறுபடியும் சுசீந்தர் சார் தான் சொல்லணும், அவர் எனக்கு பெரிய சான்ஸ் கொடுத்தார். அப்படி பண்ணும்போது ஒரு ஸ்டார் கூட ஆக்ட் பண்ணும்போது எப்படி எப்படி ஆக்ட் பண்ணணும் அவர்கிட்டருந்து நிறைய விஷயம் நான் கற்றுட்டேன் மாதிரி. ஓகே. அவர் இஸ் வெரி குட் ஆக்டர். ஒரு குழந்தை வயசுலேருந்து ஆக்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எப்படி ஒரே சிங்கிள் டேக் ஓகே பண்ணுறாரு, அதனால் அந்த மெயின் அவர் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஐ எம் வெயிட் எப்படி கமல் சார் கூட ஆக்ட் பண்ணணும் அந்த மாதிரி இவரு கூட ஆக்ட் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு ஒருத்தர்கிட்டையும் வந்து ஒரு டேக் அவே இருக்குல்ல சார், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒன்று எடுத்துப்பீங்கல்ல, ஒரு ஒரு ஆக்டரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான புரிதல் இருக்குமோ ஆக்டிங்கில்? நீங்கள் உங்கள் கேரக்டர் உருவாக்கும் போது அந்த உக்திகள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குமா? அப்படி தான் அந்த மாதிரி ஆக்டிங் ஒர்க் ஆகுமா சார்? இல்லை, மெயின் வந்து ஸ்கிரிப்ட் நம்ம கேட்கும்போது நம்ம நம்ம என்ன கேரக்டர்ன்றத நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். கரெக்ட். கதை கேட்டோம் நம்ம இந்த மாதிரி கேரக்டர் அது எப்படி பண்ணணும், சில படங்கள் பார்க்குறது, அதுக்கப்புறம் தனிமையாக நம்ம எல்லோரும் காப்பி இல்லாமல் நம்ம பாடி எப்படி இருக்குது அதையே நம்ம அந்த பாடி லாங்குவேஜை கொண்டு வரலாம், ஓவர் ஆக்ட் பண்ணாமல். என்ன சைக்காலஜிக்கலா சார்?
யா யூ ஹாவ் டு திங்க் பிஃபோர் ஷூட் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் பிஃபோர் யூ ஹாவ் டு ரொம்ப மைண்டில் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன கேரக்டர் அதுக்கு பிஃபோர் என்ன பேசினாலும் அந்த ஃபியூ செகண்ட் பிஃபோர் யூ ஹாவ் டு திங்க் டீப் நம்ம யார் நம்ம என்ன கேரக்டர் அந்த கதாபாத்திரமாகவே அதை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் தென் இம்பார்ட்டன்ட் டைரக்டருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கும் மாஸ்டர் நீங்கள் இப்படி உட்காருங்க இப்படி பேசுங்க இப்படி தான் நடந்து வரணும் இப்படி தான் லுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் நம்ம அது நம்ம மெயின் அதை கேட்கணும் என்ன நம்ம சடனாக ஆக்ட் பண்ண போகிறோம் கரெக்ட் அவங்க ஸ்கிரிப்டில் மேபி ஹி ட்ராவல் 6 மந்த் ஆர் 1 இயர் ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ அந்த ஸ்கிரிப்ட் உள்ள ரொம்ப அவங்க டீப்பாக ஆழமாக இறங்கியிருப்பாங்க அதனால் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் எடுத்துக்கணும் நம்ம நல்லா நடிச்சிடலாம் கிரேட் சார் கிரேட் கிரேட் சார் நான் ஸ்டண்ட்லேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் சார் எப்படி சார் ஸ்டண்ட் எதனால் ஸ்டண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க உங்களுக்குள்ளே அது இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது சார் நான் பேசிக்கலாக நான் வந்து பைக் மெக்கானிக் ஓகே ஓகே டூ வீலர் மெக்கானிக் என்ஃபீல்ட் அண்டு சம் ஆல் டிவிஎஸ் 50 ராஜ்தூத் லேம்ரெட்டா சாட்டாக் இது மாதிரி பைக் மெக்கானிக் பைக்கில் ஸ்பெஷலிஸ்ட் நான் மெக்கானிக் இது என்னுடைய அங்கிள் எம்ஜி நடராஜன் ஓகே அவர் தான் என்னை ஸ்டென்ட் யூனிட்டில் ஜாயின் பண்ணி விட்டார் ஓகே பிகாஸ் பைக்கில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும்போது ஒரு ரிஸ்க் ஷாட்டு பைக் ஜம்ப்லாம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் ஸ்டன்ஸ் பண்ணுவீங்க ஸ்டன்ஸ் வீலிங் பண்ணுறது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பைக் ஜம்ப் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர்றது கிளாஸ் பிரேக் பண்ணி பைக் ஜம்ப் பண்ணுறது அதெல்லாம் யூனியனில் மெம்பரான ஓகே பட் மெம்பர் ஆகிட்டு சேம் அதே ஜாப்பில் அது மட்டும் பண்ணக்கூடாது ரிஸ்க் ஜாப் எனக்கு பிடிச்ச அந்த வயசில் வந்து நான் இப்போ வந்து 18 18 வயசுலேயே நான் யூனியனில் ஜாயின் பண்ணிட்டேன் 1988 அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ரொம்ப அது உள்ளே போனதுக்கப்புறம் அதில் வந்து ஃபைட் இருக்குது எப்படி சொல்கிறது கார் ஜம்ப் இருக்குது ஹார்ஸ் ரைடிங் இருக்குது இதெல்லாம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜம்ப் ஜாப்பாக எனக்கு பிடிச்சிச்சு எங்கேயுமே கொஞ்சம் கூட லைட்டாக பயமாக இருக்காது சார் எல்லாம் எதை எந்த இடத்துலையும் இல்லை அந்த ஏஜில் வந்து அந்த பயம் தெரியாதுல்ல அந்த அந்த பிளட்டு ஸ்பீட்னால எதுவாக இருந்தாலும் கற்றுக்கணும் ஒரே ட்ராவலாக பைக் மட்டும் இருக்கக்கூடாது தென் யூ ஹாவ் டு மூவ் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே கற்றுக்கணும் அதுக்கப்புறம் கார் ஓட்டணும் ஆட்டோ ஓட்டணும் ஹார்ஸ் ரைட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு தேவையான தேவையானது போஸ்டர் முக்கியம் தென் கேமரா ஆங்கிள் கற்றுக்கணும் எடிட்டிங் கற்றுக்கணும் அது வந்து நெக்ஸ்ட் அஸ்டன்ஸ் லெவல் கரெக்ட் கரெக்ட் அப்புறம் மாஸ்டர் ஆகணும் இதெல்லாம் வந்து ஹாவ் டு திங்க் அவ்வளோ இருக்குல்ல சார் ஒரு ஜாப்க்குள்ளே அதெல்லாம் நான் படிப்படியாக நானே லேர்ன் பண்ணேன் இதெல்லாம் வந்து அதாவது நம்ம நாலேஜ் நம்மளே வளர்த்துக்கிற மாதிரி தான் நடிகன் உள்ளே இருந்தானா முன்னாடியே கௌதமேனன் சார் கூப்பிட்டு வேட்டையாடி விளையாட்டில் மாஸ்டர் இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சீக்வன்ஸ் சொன்னார் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ ஓப்பனிங் நீங்கள் கொஞ்சம் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஓகே கமல் சார் கூட ஆக்ட் பண்ணால் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அந்த சான்ஸ் கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது அது எனக்கு கிடைச்சது கிரேட் ஆனால் நர்வஸாக இருந்துச்சு லைட்டாக அந்த டைமில் கொஞ்சம் இருந்தது கமல் சார் நர்வஸ் நர்வஸ் வந்து தான் ஆகணும் அந்த மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் என்ன ஒரு கேமரா ஃபியர் இல்லை இப்போ நம்ம அங்கே வந்து அதான் சொன்னேன் கேமராவில் இருந்து நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு 3 ஃபீட்டு தான் அந்த 3 ஃபீட் வரதுக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படி ஆக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பட் கமல் சார் கூட ஆக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சார் அந்த ஆக்சுவலாக அந்த சீன் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது உங்களை நடிகனா முழுசாக மாற்றின அந்த தருணம் வந்து பயங்கர நறுக்குடுறது அதாவது ரொம்ப நிறைய பேர் டயலாக் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க வில்லன் இந்த அடி வாங்குற சைடில் இருக்கிறவங்கெல்லாம் பட் ஆனால் உங்களோட ரொம்ப நேச்சுரலாக இருந்தது ராகவனுடைய வல்லது கண்ணு வேணும் எவன் எடுத்துன்னு வரான்னா அவனுக்கு 5 லட்சம் ரூபா அறிக்கை விடு எவன் துணிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு டயலாக் சொன்னார். இது பேக் ஸ்டோரி டயலாக் இது. அவரு நானே பேசியிருப்போம் ஃபோன் பண்ணி. ஓ ஆமாம் 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 ஃபோன் சொல்லி. ஓப்பனிங் மாருதி வேணும் வந்து காரை விட்டு இறங்கி நான் பேசுகிறேன். எக்ஸாக்ட்லி ஆமாம். அப்போது நான் அங்கேருந்து ஸ்கிரிப்ட்னு தெரியன்றதுனால அந்த பிடிச்சதுக்கப்புறம் நம்ம தான் சொல்லியிருக்கோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அவர் வந்துட்ட உடனே நான் கேட்கலையே சார் சும்மா ஒரு நான் கேட்கலையே சார் அப்படின்னு ஒன்று ஹை அ
கோபம் இருக்குது, மரியாதையும் இருக்குது, சைலண்டாக இருக்கிறதுனால நான் பயந்துட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் வேறு வேலையை பார்த்துங்கப்பா, ஆ நீ வந்துடு, உனக்கு கணக்கு கூட தெரியாது, கம்பி எண்ணு தெரியாது, கணக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போவார். எனக்கு கோபம் வந்துருக்கிறாயிடும் மூரா கேட்டேன், ஸ்டெடி கேம் போவோம், கேமரா அந்த கேட்டை மூடுவாங்க, அங்கேருந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்.
ஒரு ஒரு கதாபாத்திரமாக முழுசாக மாறுறதுக்கு ஒரு ஆக்டர் எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. ஐ திங்க் ஈஸ்வரனில் நீங்கள் சுத்தமாக தெரியவே இல்லை. ஒரு பயங்கர ஒரு வில்லங்கமான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப ஆழமாக அதுக்குள்ளே என்ன பின்பக்கம் என்ன இருக்குன்னே தெரியாமல் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு கதாபாத்திரம். அது எப்படி சார், எப்படி எப்படி அப்ரோச் பண்ணீங்க அதை? உங்களுக்கு எப்படி வந்தது? அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, எப்படி அணுகுனீங்க அதை? ஆக்சுவலாக லாக்டவுனில் நான் ஷேவ்லாம் பண்ணாமல் தாடி அப்படியே விட்டுருந்தேன். அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை சார், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வீட்டிலே இருந்தோம், படங்களை பார்த்துட்டு இப்படியே இந்த நாலு வாளுக்குள்ளவே எவ்வளோ நேரம் அந்த வாள் பார்க்குறது, படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஷேவ் பண்ணாமல் விட்டேன். பட் ஐ நோ சம் ஒன் கேரக்டர் நம்மளுக்கு வரும் அப்படின்னு, அது ஒரு 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 பவர், ஒரு வைப்ரேட் தெரியும் நம்மளுக்கு. சினிமாவில் இருக்கிறோம், நடிச்சிருக்கோம், ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் தாடி விடு போய் நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் வரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு நம்பிக்கை தானே லைஃப், கான்ஃபிடென்ட். கரெக்டாக ஒரு ஃபோன் வந்துச்சு. வாவ், ராஜபாண்டியன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சுசீந்தர் சார் அசிஸ்டண்ட். மாஸ்டர் இப்போ இருக்கிற கெட்டப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கனாரு. அப்படி போடு. அன்னைக்கு நான் அதை ரியலைஸ் பண்ண தெரியும், நம்மளுக்கு சினிமாவில் இருக்கிறது தெரியும். ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன், சூப்பராக இருக்குது மாஸ்டர், சிம்பு சார் வச்சு சுசீந்தர் சார் படம் பண்ணுறாரு, நீங்கள் தான் வில்லன். வாவ் வாவ், கெட்டப் ரொம்ப நல்லாயிருக்கு, ஷேவ் பண்ணிட்டாதீங்க. அந்த லாக்டவுனில் அப்படி இருந்ததுனால இந்த படம், அது நம்மளுக்கு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லை சார், முன்கூட்டியே ஒரு அளவுக்கு டேஜா மாதிரி வரும் இல்லை. நம்மளை பற்றி முதல் நம்ம புரிஞ்சிக்கணும், நம்மளுடைய ஃபேஸு, நம்ம பாடியை நம்ம முதல்ல ரசிக்கணும். கரெக்ட். நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம கடவுள் நம்மளை வந்து இதளவுக்கு கொடுத்து ஓகே நல்லாயிருக்கு, இதை வச்சு நம்ம ஹேவ் டு ஹார்ட் ஒர்க். கிரேட் சார், கிரேட். பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, நம்மளை நம்ம என்ஜாய் பண்ணாதான். கரெக்ட் தான் சார். நம்ம ஈஸ்வரனில் இந்த கதாபாத்திரம் வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி தெரியல, ரொம்ப சட்டிலாக சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி வில்லங்கமாக ரொம்ப ஹார்டாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மென்டலாக எதாவது ப்ரிப்பேர் ஆனீங்களா? இப்போ லுக்கு செட் ஆகிடுச்சு, ஸோ மென்டலாக எதாவது ப்ரிப்பேர் ஆனீங்களா? அந்த மாதிரியே தான் யோசிப்பீங்களா? எஸ் நம்ம கமல் சார் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன், சாம்பியன் படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன், யா கோலிசோடா டூவில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர். பட் அது அது இல்லாமல் இந்த படத்தில் நம்மளுடைய நடிப்பும் இல்லை வேறு மாதிரி இருக்குன்னு நினச்சேன். எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஃபைட் மாஸ்டர்ஸ் மெயின், ஆக்டராகவும் பேரலாக ரெண்டுமே பண்ணணும். பட் ஆக்டராக பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, அது இந்த படத்தில், ஈஸ்வரன் படத்தில் நம்ம 100% நம்ம கொடுக்கணும். முழுசாக முடிவு பண்ணிட்டீங்க முன்னாடி? எவ்ரிடே ஷூட்டிங் போகும்போதெல்லாம் பிஃபோர் பெட், நாளைக்கு ஆக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணணும், நல்ல டைலாக் பேசணும், ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் சொல்கிற ஆழத்தை பார்க்கும்போது, இந்த ஆக்டராக நீங்கள் நிறைய பயங்கர தருணங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் நீங்கள் சொல்லும் போது சிம்பு சாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஃபைட் இருக்குது, அண்ட் டெஃபினட்டாக ஒரு எமோஷ்னலான சண்டை ரெண்டு பேர் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சது, நீ அரக்கன்னா நான் ஈஸ்வரன் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஈக்குவலான டஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஈஸ்வரன் கேரக்டரை விட இது வந்து கொஞ்சம் வில்லங்கமான கேரக்டரோ அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ எந்த இடம் சார் உங்களுக்கு வந்து சே ஒரு திருப்திகரமாக இருந்தது, ஸோ இந்த படத்தில் இது இது போதும், ஐ திங்க் நம்ம அந்த இடத்துக்கு கொஞ்சமாவது வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ்? இந்த படத்தில் ஈஸ்வரன் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்குது, மொத்த உசுறு இல்லடா, மொத்த உசுரம் போகணும் அப்படின்னு. அது அது சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் ஆயிருக்கும்ல, சே ஓகே இந்த கேரக்டர் இப்போ கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு, அழகாக திருப்திகரமாக பண்ணியிருக்கோம், அந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ஒரு முக்கியம் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி? ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த ட்ராவல், இவ்வளோ நேரம் அந்த படத்தில் வந்து நான் ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால நார்மலாக நடிச்சுட்டே இருக்கும்போது சடனாக ஒரு டைலாக் வரும்போது இவ்வளோ நாள் இந்த ஃபோக்கஸை அங்கே அப்ளை பண்ணுறோம். பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட். அதுக்காக தான் இந்த ட்ராவல். இப்போ மேபி 20 days ஷூட் பண்ணும்போது எவ்ரிடே நல்ல பர்ஃபெக்ட் டைலாக்கு நல்லா ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வராது. சில நேரத்தில் வாக் பண்ணலாம், சில நேரத்தில் காரை விட்டு இறங்கலாம், ஆனால் நான் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். எப்போ ஒரு டைலாக் பஞ்ச் வருதோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு நாள் இந்த 20 days ஒரு 16th date or 17th அந்த டைலாக் வரும். வரும்போது இந்த 10 நாள் நான் என்ன யோசிச்சனோ அந்த டைலாக் வரும்போது அன்றைக்கி நல்லா பேசணும் அப்படின்னு தான் அந்த பேசுனது. அதே மாதிரி இன்னொரு டைலாக் இருக்குது, உன்னை அழிக்க வந்த அசுரண்டா நான், அவர் அந்த பாடி லாங்குவேஜ் இப்படி வரணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னது டைரக்டர் தான்.
ஸோ எந்த எந்த டைலாக் சார் நீங்கள் வந்து சிம்பு சார் கூட சரிசமமாக பேசி என்ன சிம்பு நினச்சிக்கோங்க கஷ்டப்பட்டு அடிச்சிடாதீங்க. ஸோ எந்த டைலாக் சார் நீங்கள் வந்து ஆக்ரோஷமாக ஒரு காம்படிஷன் வந்திருக்கும்ல, என்ன தான் ஆக்டர்ஸ் பயங்கரமான பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கமல் சார் கூட பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்காம ஒரு ஒரு வாங்க போட்டு ஒரு போட்டி போடுவோன்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசியிருப்பீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் எனக்காக. ஒரு ஃபேமிலியை கில் பண்ணுறதுக்காக நான் சேஸ் பண்ணி போவேன், எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது எங்களெல்லாம் கிராஸ் பண்ணி அவர் முன்னாடி வந்து நிற்பார், என்னையும் முன்னாடி வந்து நிற்பார். நின்ன உடனே அப்படி பார்ப்பேன், பார்த்துட்டு பார்த்த உடனே டைலாக் பேசுவேன், உன்னை அழிக்க வந்த அசுரண்டா நான் அப்படின்னு. உடனே அவர் காக்க வந்த ஈஸ்வரன்டா அப்படின்னு. கரெக்ட், இது மெயின். இன்னொன்று ஒத்த உசுறு இல்லை மொத்த உசுரும் போகணும் அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு உணர்ந்த நல்ல டைலாக்ஸ் டைரக்ட் கொடுத்தது. இந்த மாதிரி ஆக்டிங்கில் சர்ப்ரைஸ் பண்ணி எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணது உண்டா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எல்லா ஆக்டருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி அது அப்படியே மூடு செட் ஆகி எல்லாம் அப்படியே ஸ்பாட்டில் இருக்கிறவங்களே மறந்துட்டு சம்டைம்ஸ் கை தட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்கள் இருந்ததா இல்லை நீங்கள் கை தட்டிருக்கீங்களா அந்த மாதிரி யாருக்காவது? விஜய் சார் வந்து படம், அதில் வந்து காதலுக்கு மரியாதை படம். ஓகே, நான் தான் ஃபைட் மாஸ்டர் அந்த படத்துக்கு, ஃபாசில் சார் டைரக்டர். ஓகே, அதில் ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது ஒரு கீழே சேஃப்டி கிடையாது, ஒரு ஃபைட்டர் மேலே வந்து ஃப்ரண்ட்டு சம்மர் அடித்து விழணும், ஃப்ரண்ட்டு ஃப்ளாட்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகே, அது ரொம்ப ரிஸ்க்கான ஷாட், கொஞ்சம் ஹெட்டு கட் பண்ணலன்னா நெக்கு வந்து இதுவாகிடும். ஓகே, அதுவும் விஜய் சார் கிட்டே நான் சொன்னேன், சார் இந்த ஒரு ஃபாலிங் ஒன்று பண்ணணும், என்ன ஃபாலிங் மாஸ்டர் என்ன அப்படின்னாரு, இந்த மாதிரி சொன்னேன். அப்படி பார்த்தாரு, என்ன ஒரு டைம் பார்த்தாரு, ஓகே பண்ணலான்னாரு. எனக்கு பயமாக, உண்மையிலுமே பயமாக இருந்தது, உண்மையிலே ரிஸ்க் ஷாட்டு தான், ஆனால் பட் அவர் பண்ண முடியும்னு தெரியும். காரணம்னா நான் தேவா படம் அந்த படம்லாம் நான் வந்து அஸ்டண்டாக இருக்கும்போது அவருக்கு ஃபைட் கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, விஜய் சார் ஆனால் அவர் அவரால் என்ன பண்ண முடியும்னு தெரியும், பட் ஆனால் இருந்து ரிஸ்க் தான் அது, பெட்டெலாம் இல்லாமல் அந்த ஒரு ஷாட்டு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஃப்ரண்ட் அடித்து விழுந்தார். விழுந்த உடனே என்ன அறியாமல் நானே கிளாப் பண்ணேன், ஃபைட்டர்ஸு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கெல்லாம், அது பண்ணது ரொம்ப ரிஸ்க் ஷாட்டு. சூப்பர் 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 சார். சரி, நம்ம ஈஸ்வரன்ல இருக்க க்ரூ, அதில் அதில் இருக்க காஸ்டிங், அதில் இருக்க உங்கள் ஃபேமிலி, உங்களோட வில்லன் ஃபேமிலி, ஸோ இதில் பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா என்ன சார் சொல்லணும்? யார் மெயின் டெக்னீஷியனில்? கேமராமேன் சார் திரு சார், பெரிய கேமராமேன், எனக்கு ரொம்ப வருஷம் அவர் தெரியும், நல்ல அழகாக வில்லனை கூட அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் சர்ன்னு அடிச்சிட்டிங்கல்ல ஷூட்டு? ஆமாம், டெய்லி இப்போ சிம்பு சார்லாம் 6:00 ஸ்பாட்டுக்கு வந்துடுவார், எல்லாருமே ஹோல் யூனிட்டு, அவர் 6 மணிக்கு ஆக்சுவலி நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கோம், அவர் மதுரையிலேருந்து வரணும். ஓ, அப்போ இப்போ 3 மணிக்கு இருந்தால் தான் இங்கே 6 மணிக்கு வர முடியும், ட்ராவல் ஆகி வர்றதுக்கு 2 hours ஆகிடும் வர்றதுக்கு. அந்த மாதிரி டெய்லி 6:00 சிம்பு சார் வந்திருக்கார், ஒரு நாள் 5:30 வந்திருக்கார். ஓகே, அவ்வளோ டெடிக்கேஷனை டைமிங்கோட பக்கா வந்து இந்த படம் ஃபுல் ஃபார்மில் இருக்காருன்னு தெரியுது, இல்லை ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அதுமாதிரி எடிட்டர் ஆண்டோனி, எனக்கு வேட்டையாடி விளையாடலேருந்து அவருக்கு பழக்கம், அவரும் நல்ல, உங்களுக்கு ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, சூப்பராக நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபைட் மாஸ்டர் காசி தினேஷ் காசி, அவர் நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. ராஜீவன் ஆர் டைரக்டர், அவரும் வேட்டையாடிலேருந்து எனக்கு நல்ல பழக்கம், அவர் நல்ல ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஒர்க். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராஜபாண்டியன், இளங்கோ, இவங்கெல்லாம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஃபேமிலி ரெடியாக இருக்கீங்க. பூபால் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நல்ல, எல்லா டீம் போய் ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை ஒரு வில்லேஜில் போய் முடிச்சுட்டு வந்த ஃபீல் இருக்குது. கிரேசி சார், கிரேட் 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 சார். ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள் சார், அவங்க ஹீரோயினி அவங்க ஆக்சுவலாக இப்போ பூமி படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுலேயே அவங்க தான் ஹீரோயின். ஓகே ஓகே, இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டராக பண்ணிட்டு இருக்கேன் பூமி, இதுலேயே அவங்க ஹீரோயின். தெலுங்கு படம் ஒன்று போனேன், அதுலேயும் அவங்க. தெலுங்கு படம் என்ன சார் பேர்? தெலுங்கு படம் கிராக் படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், கிராக். ஓகே, ரவிதேஜா சார் ஹீரோ. ஓ ஓ, அதில் வந்து அங்குடு கேரக்டர் பேர் அங்குடு. ஓகே, இட்ஸ் வெரி பவர்ஃபுல் கேரக்டர், அந்த படமும் ஹிட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர், வெரி பிக் ஹிட் படம். சூப்பர் சார், தெலுங்கு டைலாக் ஒரு ஒரு வாட்டி சொல்லி கேட்டு சார், எப்படி? அது தாகுந்து நீலிகாது ஜெயம்மா காடிகா ரத்தம்,
குடிச்சது தண்ணி இல்ல, குடிச்சது தண்ணி இல்ல, கழுதையுடைய ரத்தம். என்னுடைய கேரக்டர் ஹைலைட் இருக்கு. என்னை பத்தி நானே பெருசா சொல்லக்கூடாது. எனக்கு ஃபோன் வந்தது சொல்றேன். நிறைய டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, மாஸ்டர் சூப்பரா பண்ணிருக்கீங்க, எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்கீங்க, நீங்க உங்க கேரக்டர் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு, நீங்களா இப்படி பண்ணீங்கன்றது எங்களுக்கு டவுட்டா வேற இருக்கு. அதுதான் சார் பெரிய பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட். ஃபைட் மாஸ்டர் பண்ணிட்டு இப்படி ஒரு ஆக்டரா பண்ணிருக்கீங்கன்றது கேட்கும்போது சந்தோஷம். ஆனா எனக்கு தெரியும் நம்ம நல்லா நடிப்போம்னு, ஆனா வெளியே சொல்ல முடியாது. நம்மளை பத்தி நம்ம பெருசா சொல்ல முடியாது இல்ல, அது அந்த வார்த்தை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஓ கரெக்டா ரைட் சார், அதான் ஒரு பிக்கஸ்ட் கிரெடிட் அவார்ட் கொடுத்த மாதிரி. அதான் சார் நாங்களும் சொல்லுவோம், எஸ் திங் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வந்துகிட்டு இருக்கு. ப்ளீஸ் கீப் டூயிங் திஸ். இன்னும் பயங்கரமான இன்டென்ஸான கேரக்டர்ஸ்லாம் பண்ணுங்க. இப்போ ஃபைட் மாஸ்டரா இது பூமி பண்ணியிருக்கேன். ஓகே, அதுவும் ஐ திங்க் பூமியும் பயங்கர நல்லா பயங்கர வித்தியாசமாக இருந்தது பார்க்குறது. நிறைய ஹிந்தி தெலுங்கு படங்கள் பண்ணதுனால கஜினி ஹிந்தி பண்ணேன், அமெரிக்கன் சார். ஓகே ஆமாம் ஆமாம், கஜினி கஜினி ஐஜினி ஐஃபா அவார்டு கூட அதில் வாங்கினேன் சைனாவில் போயிட்டு. அப்படிங்களா? வா வா வா, சைனா போயிட்டு ஐஃபா அவார்டு. அப்புறம் அக்ஷய் குமார் கப்பர் இஸ் பேக். கப்பர் இஸ் பேக், யா. இப்போ நிறைய படங்கள் பண்ணதில் ஆக்ட் பண்ணுறது வந்து இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோக்கு சொல்லி கொடுக்கும்போது பில்லா பிரபாஸ் வந்து ஒரு நாலு படம் பண்ணேன். ஓகே, தெலுங்கு பில்லா. ஆமாம், தெலுங்கு பில்லா ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது. அப்புறம் ரவி தேஜா சார், ராம் சரண், அல்லு அர்ஜுன், பாலகிருஷ்ணன் சார், லிட்டரலி எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் படம் பண்ணிட்டீங்களா சார்? மலையாளத்தில் மோகன்லால் சார், மம்முட்டி சார், கன்னட படம் புனித் ராஜ்குமார். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய சன்ஸ் ரெண்டு பேர் கெவின்ஸ் குமார் ஸ்டீவன் குமார்னு. ஓகே, அவங்க கராட்டேல வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஓ ஓ ஓ, மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டபிள்யூகேஎஃப். ஓ, வேர்ல்டு கராத்தேல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வாவ், ஜப்பான் சைனாலாம் போய் ஃபைட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், வாவ். லாஸ்ட் யூத் ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவிலேருந்து என்னுடைய சன் ஒரு சன்னு தான் போக முடிஞ்சது. அந்த ரேங்க் வேர்ல்டு ரேங்க்னு சொல்லுவாங்க. கிரேட் சார், கிரேட். வேர்ல்டில் இருக்கிற ரேங்க்கில் வந்து 25th ரேங்க் வேர்ல்டுலேயே. இப்போ அவங்க ரெண்டு பேர் என் கூட ஃபைட்டு கம்போஸிங் கோரியோகிராஃப் பண்ணுறாங்க. வா வா, அவங்க ஸ்டெண்ட் யூனியன் மெம்பர். ரெண்டு பேருமே எல்லாம் ஃபைட் டிசைனிங் எல்லாமே கோரியோகிராஃப். இப்போ பூமி படத்துக்கு என்னுடைய சன் கெவின் தான் கோரியோகிராஃப் பண்ணது. வா வா, அவன் நேம் கூட வரும் டைட்டிலில். இப்போ டெக் அண்ட் இந்த சமயத்துக்கான இதையும் கிரிப்பையும் பயங்கர ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கீங்க. ஆமாம், நெக்ஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சினிமாவில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ரெண்டு பேருக்குமே நான் புஷ் பண்ணல. ஓகே, அவன் நிறைய வாட்ச் மூவி, நிறைய ஹவு டு டூ கம்போஸ் ஃபைட்டை என்ன ட்ரெண்டாக மாற்றணுன்றது புது யூனிக். டெய்லி அவங்க எனக்கு வீட்டில் சொல்லும்போது, சரி ஓகே நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கன்னா, அது பூமி படத்தில் அவங்க ஃபைட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கம்போஸ் அண்ட் எடிட்டிங் எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய தெலுங்கு படத்தெல்லாம் என் கூடவே ட்ராவல் பண்ணுறதுனால நல்ல நாலேஜ் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஈஸ்வரன் வந்து பயங்கரமான ஒரு மகா வெற்றி ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ் மீட்லேயும் வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க. இதே மாதிரி கண்டிப்பாக 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 சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக வருவோம், நம்ம மீட் பண்ணுவோம். டெஃபினட்டாக சார், படம் பெரிய ஹிட் படம், நல்ல படம் நம்மளுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு வருது. ஸோ நேர்களே, ஐ திங்க் வந்து மனம் விட்டு பேசின நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸ்வரன் இந்த வாட்டி கலக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அது அதுக்காக தான் அது வந்து ஈஸ்வர பொங்கலாக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விழாவை பொங்கலை கொண்டாடுங்க, ஈஸ்வரன் படம் பாருங்கள், நம்மளோட சாரோட ஆக்டிங்கையும் பார்த்துட்டு கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட், ஹாப்பி பொங்கல், என்ஜாய். ஹாப்பி பொங்கல். எல்லாருமே வந்து குடும்பத்தோட தியேட்டரில் போய் படம் பாருங்கள். ஹாப்பி பொங்கல்.